வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன். இன்றைக்கி பேல் பூரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம வந்து பொரி எடுத்துக்கலாம். நான் இப்போ 2 கப் எடுத்திருக்கேன். அப்புறமா 1/2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். 1/2 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். 1/2 கப் 1/2 தக்காளி போட்டிருக்கேன், பொடியாக கட் பண்ணது. அப்புறமா சாட் மசாலா 1 கால் ஸ்பூன் போடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடரை 1 தேவையான அளவு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறமா உருளைக்கிழங்கு 1 நல்லா வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன், மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் 1 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஓம் பொடி போட்டுக்கலாம், இல்லை மிக்சர் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் எதுவோ அதை செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கலந்துக்கோங்க. அப்புறமா வீட்லேயே செய்த புளிச்சட்னி தேவையான அளவு, நீங்கள் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணலாம், நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அப்புறமா க்ரீன் சட்னி, புதினா கொத்தமல்லி சட்னியை செய்திருக்கேன், அது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நம்ம லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். புளிப்பு உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா போட்டுக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நீங்களும் இதை செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஒரு பவுலில் இதை மாற்றிடலாம்.